வணக்கம் உறவுகளே, ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பரிகார ஸ்தலம் பூமிக்குள் இருந்து இப்போ மீண்டும் வெளிப்பட்டிருக்கு. ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்த இந்த இடம் காலப்போக்கில் ஏனோ அழிஞ்சு போயிருக்கு. இப்படி ஒரு இடம் இருந்ததே யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. இந்த இடம் புதர் மண்டி போய் பாலடைஞ்ச நிலையில் இருந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு, சுமார் 2007 ஒருவரோட கனவுல இங்கே ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குன்னு இங்கே இருக்கிற சூட்சும சக்தி உணர்த்தியிருக்கு. அப்புறமா தான் இந்த கோயில் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு. அங்கே ஒரு சித்தர் உலகத்திலேயே வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அபூர்வமான ராசி சக்கரத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதை குறிப்பிட்ட வகையில் வழிபட்டு வந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்கே புதையல் பற்றின ரகசியங்களும் ஜீவ சமாதியான ஒரு சித்தரோட எனர்ஜி உணரப்படுறதா சிலர் சொல்கிறாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பகலவாடி செல்லும் வழியில் கரட்டாம்பட்டி சத்திரம் அம்மாபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த அருள்மிகு ஏகாம்பர ஈஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோயில். சத்திரம் கிராமத்தில் ஊருக்கு வெளியே ஒரு தனிமையான காட்டு பகுதியில் தான் ராசி சக்கர பீடம் அமைஞ்சிருக்கு. ராசி சக்கர பீடத்தில் 12 ராசி 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 1000 பழமையான ஒரு ராசி சக்கர பீடம் இது. பொதுவாக கோயில்களில் 3 இல்லைனா 9 சுற்றுக்கள் தான் சுற்றுவாங்க. ஆனால் இந்த திருத்தலத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் எத்தனை சுற்றுக்கள் சுற்றணும்னு எழுதி போட்டிருக்காங்க. அதன்படி சுற்றினா நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இதுதான் ராசி சக்கர பீடம். இவ்வளோ பெரிய சக்கரத்தை 1000 முன்னாடி ஒரே பாறையில் இங்கே வாழ்ந்த சித்தர் வடிவமைச்சிருக்காரு. இந்த பாறை சக்கரத்தில் எல்லா ராசிகளோட பெயர்களையும் குறிப்பிட்ட இடைவெளியில் எழுதியிருக்காங்க. பாம்போட வடிவமும் யானை வடிவமும் அந்த சக்கரத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த ராசிகளுக்கு ஏற்றவாறு சிற்பங்கள் அமைய பெற்றிருக்கு. இந்த ராசி சக்கர பீடத்தோட சூட்சுமங்களை பற்றி பார்ப்போம். பல படிநிலைகளாக திகழ்கிறது இந்த ராசி சக்கர பீடம். முதல் நிலையில் 4 வேதங்களை குறிக்கிற மாதிரி 4 கோணங்கள் அமைய பெற்றிருக்கு. 2 நிலையில் 8 திசைகளை குறிக்கிறது போல 8 கோணங்கள் அமைய பெற்றிருக்கு. 3 நிலையில் 16 செல்வங்களை எடுத்து காட்டுறதுக்காக 16 கோணங்கள் அமைய பெற்றிருக்கு. 4 மற்றும் 5 நிலையில் 64 கலைகளை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ஆயக்கால 64 கலைகளும் இருக்குது, 24 நட்சத்திரமும் இருக்குது, 12 ராசியும் இங்கே இருக்குதுப்பா. எல்லா ராசியும் ஒரே இடத்துல இருக்கிற குடும்பத்தில் எல்லோரும் இருந்தாங்கன்னா ஒரே இடத்துல சாமி கொடுத்துருவாங்க. இந்த பிரம்மாண்ட ராசி சக்கர பீடத்துக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கருவறை அமைச்சு வழிபட்டு வராங்க. இங்குள்ள மூலவர் ஏகாம்பரீஸ்வரர் கேட்ட வரம் தரும் வள்ளலாய் திகழ்கிறார். கிரகங்களும் நட்சத்திரங்களும் வணங்கும் இந்த இறைவனை வணங்கி வேண்டினால் சகல தோஷங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பிரவாகிதா
சாரங்கநாதர் சித்தர் பீடம். இயற்கை எழில்மிகு சூழலில் அமைந்துள்ள இத்திருத்தலம் சித்தர் புருஷர்களில் ஒருவரான சாரங்கநாதர் தவ வலிமையால் நிறுவப்பட்டதாக ஸ்தல புராணம் சொல்கிறது. இவர் முக்தி அடைந்ததும் இங்கேதான் என்கிறது புராணம். தன்னோட தவத்திற்காகவும் கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சிக்காகவும் காடாய் இருந்த இந்த இடத்தை சாரங்கநாத சித்தர் தேர்வு செய்திருக்கார். இந்த கோயிலோட ஒரு பகுதியில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சாரங்கநாத சித்தரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வராங்க. இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய உகந்த மரங்கள் மற்றும் தெய்வங்கள். அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் சரஸ்வதி தேவி. பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் துர்கை அம்மன். கிருத்திகை நட்சத்திரம் அத்தி மரம் காளி. ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் கிருஷ்ணன். மிருகசிரீடம் கருங்காலி மரம் சந்திரன். திருவாதிரை நட்சத்திரம் செங்கருங்காலி மரம் சிவன். புனர்பூசம் நட்சத்திரம் மூங்கில் ஸ்ரீராமனை வணங்க வேண்டும். பூசம் நட்சத்திரம் அரச மரம் தட்சிணாமூர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் புன்னை மரம் ஆதிசேஷன் தாராதேவி. மகம் நட்சத்திரம் ஆலமரம் சுக்கிரனை வணங்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் பாலாசு மரம் பார்வதி தேவி. உத்திரம் நட்சத்திரம் அரளி மரம் ஐயப்பன். அஸ்த நட்சத்திரம் வேல மரம் தன்வந்திரி. சித்திரை நட்சத்திரம் வில்வ மரம் ஸ்ரீ சுதர்ஷன். சுவாதி நட்சத்திரம் மருத மரம் ஸ்ரீ கருடன். விசாக நட்சத்திரம் விலா மரம் முருகன். அனுஷ நட்சத்திரம் மகிழ மரம் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்க வேண்டும். கேட்டை நட்சத்திரம் திராய் மரம் உச்சிஷ்ட கணபதி. மூலம் நட்சத்திரம் மாமரம் ஹனுமனை வணங்க வேண்டும். பூராடம் நட்சத்திரம் வஞ்சி மரம் கங்காதேவி. உத்தராடம் நட்சத்திரம் பாலாசு மரம் விநாயகர். திருவோணம் நட்சத்திரம் வெள்ளையருக்கு ஸ்ரீ விஷ்ணு. அவிட்டம் நட்சத்திரம் வன்னி மரம் விசுக்கள். சதய நட்சத்திரம் கடம்ப மரம் யமன். பூரட்டாதி நட்சத்திரம் தேமா மரம் குபேரன். உத்தரட்டாதி நட்சத்திரம் வேம்பு மரம் காமதேனு. ரேவதி நட்சத்திரம் இழுப்பை மரம் சனி பகவானை வழிபட வேண்டும். அவரவர் நட்சத்திர விருட்சங்களுக்கு நீரூற்றி வணங்குவது சிறப்பு. இத்திருக்கோயிலில் எல்லாவித மரமும் வளர்வது வியக்கத்தக்க ஒன்று. இந்த கோயிலில் அமைஞ்சிருக்க தெப்பக்குளத்தோட இருப்பிடத்தை வச்சு இது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும்னு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. வழிபாட்டு ஸ்தலத்தில் தெப்பக்குளம் கிழக்கு இல்லைனா கணபதி மூலையில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் தெப்பக்குளம் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்தியாலேயே அக்னி மூலையில் தெப்பக்குளம் இருக்கிற மாதிரியான 4 கோயில்கள் தான் மொத்தமாக இருக்கு. முதல் கோயில் மதுரை பொற்றாமரை குலம். இரண்டாவது கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் தன்வந்திரி குலம். மூன்றாவதாக திருவெண்காடு புதன் கோயில். நான்காவதாக திருவாசி சிவன் கோயில். இப்போ இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சத்திரத்தை பற்றி பார்ப்போம். முற்காலத்தில் மன்னர்களும் சிற்றரசர்களும் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இங்குள்ள அன்னச்சத்திரம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராணி மங்கம்மாவால் நிறுவப்பட்டது. படையெடுப்புகளால் இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இங்குள்ள கோயிலோட செல்வங்களை எல்லாம் பாதுகாக்க இங்கே ஒரு கிணறுல வச்சு மூடி இருக்காங்க. தலை எங்கள் தலை எங்கள் கண்டு சாயம் சி
இப்போ மண்மேடு இருக்கிற இந்த இடத்துல தான் கிணறு இருந்திருக்கு. இப்படி முன்பு கிணத்துல போட்டு மூடப்பட்டிருக்க புதையலை எடுக்க சிலர் முயற்சி எடுத்திருக்காங்க. அப்பதான் உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷ வண்டுகள் வந்து தாக்கியிருக்கு. மீண்டும் கிணற்றை மூடிவிட்டனர். இன்றைக்கும் இந்த கிணத்துல புதையல் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த புதையலை பாதுகாக்க வாசுகின்ற நாகம் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. கண்டு அணைவாழவன் கண் கண்டு அகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில்வகையாய். ஒவ்வொரு சிவராத்திரியின் உச்சகால பூஜையின் போது இந்த நாகம் வந்து இப்பவும் பக்தர்களுக்கு சன்னிதானத்தில் காட்சி அளிக்கிறதா சொல்றாங்க. இந்த பாம்பு அங்க இருக்கிறத நாங்களும் அதன் சத்தத்தின் மூலம் உணர்ந்திருக்கிறோம். சிதலமாய் இருக்கும் பழங்கால கட்டிடங்களை பார்க்கவே வியப்பா இருக்கு. பல நூறு ஆண்டுகள் கழித்தும் ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த கட்டடங்களை பார்க்கும் போது நம் முன்னோர்களின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னால் திங்கள் வடிவிற்று ஆகி அன்னாளில் அமைவர் வருவார் பாம்பு அனந்தன்ன ஓங்கு இருமறுப்பின் மாயோன் முன்கை ஆய்கொடி கடுக்கும் கண் கூடு இருக்கை திண்பிணித்துவின் ஆய்தினை அரிசி அவையல் அண்ணன் வேய்வை போகிய இரளுரல் நரம்பின். உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு அபூர்வ ராசி சக்கர பீடத்தையும் இங்க இருக்கிற தொன்மையான கட்டிடங்களையும் பார்த்து பிரமிப்பாய் இருந்தது எங்களுக்கு. எங்களுக்கு கிடைத்த இந்த அற்புதமான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. மகர பெரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வில்வகையாய் தீயென்று சொன்னார்.